வணக்கம். சற்று முன்னில் முக்கிய தகவல். டாஸ்மார்க் மதுப்பிரையிலுக்கு முக்கியமான அறிவிப்பு நாளை முதல் கூறப்பட்டுள்ளனர். அதன்படி டாஸ்மார்க் மதுப்பிரையிலுக்கு என்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு, கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் மாற்றப்பட்டிருக்குங்க. என்னென்னா இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்குற மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற டாஸ்மார்க் கடைகள் பற்றி முக்கியமான விவரங்கள் துல்லியமாக உடனுக்குடன் தேவைப்படினா நம்மளோட சேனல் அக்கீழ் இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு அவங்க சேரும். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் முழுவதும் உள்ள 5300 டாஸ்மார்க் கடைகள் தேவையான அளவு அனைத்து மது வகைகளும் நிரம்பி வருகின்றன. இன்று முதல் அனைத்து கடைகளிலும் அந்தந்த மாவட்ட டாஸ்மார்க் மேலாளர்கள் தேவையான அளவு மதுபானங்களை கேட்டறிந்து குடோன்களில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 3 மாவட்டங்களில் 300க்கும் மேற்பட்ட டாஸ்மார்க் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கடையில் தேவையான அளவு மதுபானங்கள் இன்று முதல் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. புத்தாண்டு மது விற்பனை செய்வதற்கு போதுமான அளவு டாஸ்மார்க் கடைகள் மதுபானங்கள் குவிக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி புதுச்சேரியில் டாஸ்மார்க் கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் மாற்றப்பட்டன. ஹோட்டல்களில் இருக்கும் மதுபான கடைகளுக்கு 1 மணி வரை டாஸ்மார்க் கடைகள் திறக்க புதுச்சேரி அரசு தற்போது அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னையில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 5300 டாஸ்மார்க் கடைகளை செயல்பட்டு வந்துட்டுருக்கு. அதன்படி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் உள்ள 5300 டாஸ்மார்க் கடைகளில் எல்லா இடங்களுமே நம்மளுக்கு மதுபானங்கள் நிரப்பி கொண்டு வந்துட்டுருக்குங்க. அதே போன்று இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் மட்டும் 11 மணி வரைக்கும் ரோடு ஓரமாக இருக்க கடை நம்மளுக்கு நைட்டு 11 மணிக்கும் செயல்பட அனுமதி. அதே போன்று பெரிய பெரிய ஹோட்டலில் இருக்க டாஸ்மார்க் கடைகளுக்கு 1 மணி வரையும் செயல்பட அனுமதி கொடுக்கப்பட்டிருங்க. இது இல்லாமல் புதுச்சேரி அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு விடுக்கப்பட்டாங்க. ஆனால் தமிழகம் முழுவதும் பார்க்கும்போது எப்பயும் போல செயல்படுற நேரங்களில் மட்டும்தான் நம்மளுக்கு தமிழகத்தில் செயல்படும். புதுச்சேரியில் வந்து புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தடை விதிக்கப்படவில்லை. நன்றி, வணக்கம்.